விஸ்வம்ஸ் வானம் வசப்படும் A positive take on life. வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. வணக்கம். வானம் வசப்படும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அதை பற்றி தான் நிறைய பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட், ஒரு லீடராக நீங்கள் எதுக்கு வேணால் லீடராக இருப்பீங்க. ஒரு டீமுக்கு லீடராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு லீடராக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியில் ஒரு லீடராக இருக்கலாம், கரெக்டுங்களா? ஒரு கவர்மெண்ட் லீடர் பொசிஷனில் இருந்தாலும் ஒரு லீடர்ஷிப் இருக்கணும்னு அவசியமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இந்த லீடர்ஷிப்புக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கணும். அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா எல்லாருமே எல்லா வித திறமைகளோடையும் இருக்க மாட்டாங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெட்மிஸ்ட்ரஸாக இருக்கிறீங்க, ஒரு பிரின்சிபலாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே நிறைய டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அது தவிர மற்ற ஸ்டாஃப் இருக்காங்க. நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். அப்போ வந்து ஒரு டீமாக தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியுமே தவிர எல்லா டீச்சர்ஸுக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் டீமில் இருக்கிறீங்க, எல்லா பிளேயர்ஸுக்கும் எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. எல்லா பிஸ்னஸ்லையுமே அப்படி தான். அப்போது ஒரு நல்ல லீடர் என்பவர் அவர் வந்து அவர்களுடைய அவர்களோட டீம் மெம்பர்ஸுடைய திறமையை சரியாக கணித்து அந்த அதுலேருந்து இந்த பெஸ்ட்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ வந்து நிறைய சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உண்டு, எல்லாருமே கெட்டிக்காரங்க தான். ஆனால் ஒரு சிலர் வந்து ஒரு சில துறையில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, அவங்கள அந்தந்த துறையில் அந்த செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து கலெக்டராக அப்பாயின்ட் பண்ண வராங்க. அப்போ அவங்களெல்லாம் அவங்களுடைய பெஸ்ட்டு எப்போவுமே அவங்க அவுட் புட் கொடுக்கும்போது இல்லையா, அதில் வந்து அந்த அந்த கவர்மெண்ட்டுக்கே ஒரு நல்ல பேர் கிடச்சிரும். பிகாஸ் ஆஃப் தோஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அப்படி தான். ஸோ ஒரு நிர்வாகத்தில் வரும்போது யார் யாரை எந்தெந்த இடத்தில் பிளேஸ் செய்வது, அவர்களிடமிருந்து எப்படி பெஸ்ட்டை பெறுவது என்பது அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஒரு கிரிக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தோனி எல்லாருமே சொல்கிறாங்க, திஸ் இஸ் அ டேடிஸ் டீம் அப்படின்னு. எல்லாம் வயசானவங்களாக இருக்காங்க, எல்லாம் ரிட்டையர்டு கேஸாக இருக்காங்கங்கிறாங்க. அப்படி வந்து தான் போன வருஷம் ஃபைனல்ஸு ரன்னரப்பாக வந்தார், அதுக்கு முன்னாடி வருஷம் ஃபைனல்ஸே ஜெயித்தார், யாருமே வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. என்ன பண்ணார், ஸோ அவங்கவங்க அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இஸ் வெரி எஃபிஷியன்ட், இவங்களுக்கு இதை செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த எல்டர்ஸ் அந்த மிக்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க அவங்கள பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு கிரிக்கெட்லேயே ஒரு உதாரணமாக சொல்லணும்னாக்க, இப்போ பவுண்டரி லைன் கிட்ட யாரை நிப்பாட்டணும், ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறவங்க ப்ளஸ் ஹைட்டாக இருக்கிறவங்க. இப்போ வந்து பாம்பே டீமில் மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், கேரன் போலாடை வந்து பவுண்டரியில் நிறுத்திடுவாங்க. அப்போ அவர் வரும்போது அவர் ஹைட் அவரே ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கிறாரு, அவர் கையை வேறு அதுக்கு மேலே நிட்டுவார். ஸோ பால் சிக்ஸர் போகும்போது இப்போ கடைசியிலலாம் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லா கேட்சுமே அவர் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கார், ஏகப்பட்ட கேட்ச் பிடிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கார். அவர் கொண்டு போய் எங்கள் க்ளோஸில் நிறுத்தினா ஸ்கிப்பில் நிறுத்தினா அது பிரயோஜனம் கிடையாது. ஸோ யார் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள், யார் யாரை எந்தெந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்பது, யார் யாரை எப்போ போலிங், ஒருத்தர் ஸ்பின் போலிங் போடுவார், ஒருத்தர் பேஸ் போலிங் போடுவார், அப்போ வந்து எதிரணி எப்படி இருக்குது, ஸோ அந்த பேட்ஸ்மேனுக்கு இவங்க எப்படி, அவங்க லெஃப்ட் ஆர்ம் வந்தால் இவங்க யார் போலிங் போடணும், அவங்க வந்து ஸ்பீடு வந்து யாருக்கு வசதியாக இருக்கும், யார் அவுட்டாக இருக்கிறாங்க, யார் யார் எப்படி எப்படி பவுலிங்கில் இறக்குவது என்பதே ஒரு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அதை சரியாக செய்வதனால தான் ஒரு பெரிய வெற்றியாளர் கிடைக்கிறாங்க. ஒரு ரோஹித் சர்மாவோ ஒரு தோனியோ அடிக்கடி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா காரணம், தே யூட்டிலைஸ் தேர் ரிசோர்ஸஸ் ப்ராப்பர்லி, தே நோ தேர் ரிசோர்ஸஸ். அவங்கள ப்ளஸ்ஸை தெரிஞ்சுவிட்டு அதை மட்டும்தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் ஒரு சினிமாவிலே இருக்க வச்சுக்கோங்க, இப்போ கமலஹாசன் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அவர் விஜய் ஹீரோவை நடிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் விஜய்கிட்ட என்னெல்லாம் எதிர்ப்பா என்னெல்லாம் பெஸ்ட்டு எடுக்கலாம், அவர்கிட்ட வந்து அந்த மாதிரி சீன்ஸை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ டான்ஸ் சீக்வன்ஸு ரொம்ப டஃப்பான ஸ்டெப்ஸு, அவர் ரொம்ப சிம்பிளாக போடுறார் விஜய். அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து படம் பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி மியூசிக் டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே அவருக்கு தகுந்த மாதிரி, ஸோ அந்தந்த ரிசோர்ஸுக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது தான் ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். சம்மந்தமில்லாத ஒரு படத்தை கொண்டு போய் இவர் நடிக்க தேவையில்லாத படத்தை கொண்டு போய் போட்டால் இதுக்கு அவருன்னு எல்லோரும் படம் பார்க்காம போயிடுவாங்க, படம் ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அந்த ரிசோர்ஸை சரியாக யூட்டிலைஸ் பண்ணவில்லையா இருக்கும். இப்போ கமலஹாசனா டான்ஸ் கொடுப்பாங்க, பிரபுதேவானா டான்ஸ் கொடுப்பாங்க, விஜய்னா டான்ஸ், இவர்னா ஃபைட்டு, அந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கான ஒரு சீன் இருப்பாங்க. சிவாஜி கணேசன் அந்த காலத்தில் நடிக்கும் போதெல்லாம்
இப்போ கமலுக்கு நடிக்கிற சீன்ஸு. ஸோ அது மாதிரி இப்போ விஜய் சேதுபதி கொடுக்குறதா இருந்தால் அவருக்கு என்ன மாதிரி சீன்ஸ் கொடுக்கணும், நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து மக்கள் அவர்கிட்ட அதை எதிர்பார்ப்பாங்க, விக்ரம் பண்ணுறாரு. ஸோ அது ஒரு ஒரு டைரக்டர் ஆஸ் எ லீடர் அவர் வந்து ஹி ஹேஸ் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் எவ்ரிபடி. இதில் வந்து நல்ல கவனமாக பாருங்கள், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கமலஹாசன் கால் ஷீட் கிடைக்குது அல்லது ரஜினிகாந்த் கால் ஷீட் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ரஜினிகாந்த் கால் ஷீட் கிடைச்சா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரஜினிகாந்துக்கு என்ன பெஸ்ட்டு வரும் அப்படின்னா, அவருக்கு வந்து அந்த ஸ்டைலில் அவர் தான் பாஷா ஆஃப் அந்த ஸ்டைல், சுல்தான் ஆஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். அப்போது அவரை வச்சு நான் என்ன பண்ணணும், பாஷா மாதிரி படம் எடுக்கணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து அந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாரும் பார்க்குற ரசிகர்கள் பிடிக்கும், படம் நல்லா ஓடும், நல்ல கலெக்ஷன் வரும், சக்ஸஸ் ஆகும், அவுட்புட் வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதானே. அப்போது இப்போ நான் அவரை வச்சுக்கிட்டு நான் ரஜினிகாந்த் வச்சு சலங்கை ஒளின்னு ஒரு ஒரு கமலஹாசனோட படம் ஒன்று உண்டு, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் சலங்கை ஒளினால் என்ன பரதநாட்டியத்தை பற்றி. ஸோ அந்த டான்ஸ் அவர் கமல் தான் நல்லா ஆடுவார், கமலை வச்சு எடுக்கிறது தான் கரெக்டு. ரஜினிகாந்தை வச்சு எதுக்கு, ஒய் ஷுட் வி ட்ரை டு மேக் ஒரு சலங்கை ஒளி மாதிரி படம், அது தேவையில்லைல்ல. அவருக்கு டான்ஸ் அவ்வளோவா ஆட மாட்டார், ஸ்டைல் அளவுக்கு டான்ஸ் இருக்காது, இல்லை அவருக்கு பரதநாட்டியம்லாம் தெரியாது, அது எதுக்கு கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்து ஆட வைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நான் எல்லாருக்குமே ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ் இருக்கும், வீக்னஸை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது, அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கணும். ஒரு சிலர் ஆர்கனைசிங்கில் ரொம்ப பிரமாதமாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து டீம் ஒர்க்கில் பிரமாதமாக இருப்பாங்க, ஒரு சிலர் ஃபீல்டில் பிரமாதமாக இருப்பாங்க, ஒரு சிலர் இதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சில விஷயங்களை பிரமாதமாக இருப்பாங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கரெக்டாக அங்கே டிப்ளை பண்ணி அந்த ரிசல்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருப்பீங்க. இப்போ எங்கே நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான், ஒரு ஒரு பர்டிகுலர் ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஊரில் அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து அவங்க சுதந்திர போராட்ட வீரர்கள், தாத்தாவே அப்பாவும் அப்படி தான். ஸோ அந்த ஊரில் வந்து பயங்கர மரியாதை. இவர் ஒரு நல்ல கம்பெனியில் போய் அவர் அங்கே போய் சேர்றாரு, அவங்க அப்பா பேர் அவங்க தாத்தா பேர் இருக்கிறதுனால இவருக்கு ரொம்ப மரியாதை கிடச்சிது, ஆட்டோமேட்டிக்காக நிறைய சேல்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, எக்கச்சக்கமாக பண்ணார். ஸோ இவர் வந்து இன்ஃபேக்ட் இஸ் ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ், டாப் ஃபைவ், ஒரு ஒரு 150 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இவர் வந்து டாப் ஃபைவ்ல வராரு. ஸோ ரொம்ப நல்லா இருக்காரு. சரி, இப்போ இவரை வந்து நம்ம மேனேஜராக ப்ரமோட் பண்ணி இவரை வந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்புவோன்னு என்ன பண்ணாங்க, இவரை ஷிஃப்ட் பண்ணி வேற ஒரு ஊருக்கு போய் போட்டாங்க. அங்கே வந்து இவாஸ் ஈவன் ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் வாஸ் எ ஃபெயிலியர், மேனேஜரை விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது இவரோட ஸ்ட்ரென்த்தே அவரோட பாரம்பரியம் தான், அதை வச்சு தான் நம்ம அந்த ஊரில் பிஸ்னஸ் எடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவர் அங்கேயே நகர்த்தி வேற ஒரு இடத்துக்கு போட்டோம், அவருக்கு அந்த திறமை இல்லை, அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் கணிக்க தெரியல, அவங்க என்ன நினச்சிட்டாங்க அவர் அதான் ஒரு ஆளை பற்றி பர்சனலாக தெரியாதுங்கிறது, அவருக்கு ஏன் சேல்ஸ் நடக்குதுங்கிறத அவங்க புரிஞ்சுருக்கணும். ஆனால் அவங்க புரியல, ஜென்ரலாக ஓவராக ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு அவங்க ஒரு பிளேஸ்மெண்ட் தூக்கி பண்ணிட்டாங்க. ஸோ இட் இஸ் வெரி எசென்ஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரென்த்ஸ் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் யுவர் டீம். உங்களுடைய நீங்கள் ஒரு பிரின்சிபலாக இருந்தால் உங்களுடைய ஸ்டாஃப், உங்களுடைய லெக்சரர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுடைய திறமை, உங்களோட ஒரு பிஸ்னஸ் மேனேஜராக இருந்தால் உங்களுக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப், அது மாதிரி. ஸோ இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் வைஸ் கம்மியாக இருக்கணும், ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், அவுட்புட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக தான், காஸ்ட் எல்லாம் கம்மியாக இருக்கணும், பணம் கம்மி செலவு பண்ணணும், டைம் கம்மி செலவு பண்ணணும், எஃபோர்ட் கம்மி செலவு பண்ணணும், அவுட்புட் மேக்ஸிமமாக இருக்கணும். அண்ட் எப்போவுமே வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு சொல்லுவோம், கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால் என்ன, எப்போவுமே நமக்கு தேவையான ரிசோர்ஸ் எப்போவுமே அவைலபிளாக இருக்கவே இருக்காது. சில ஒரு 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 100 மூட்டை சிமெண்ட் வேண்டி இருக்கிற இடத்துல 70 மூட்டை தான் இருக்கும், ஒரு 2 லாரி மணல் வேண்டி இருக்கிற இடத்துல 1.5 லாரி மணலோ இன்னும் தான் இருக்கும், அப்படின்னு மாதிரி வச்சுங்களேன், ஒரு 25 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 15 பேர் இன்னும் தான் இருப்பாங்க. ஸோ இதில் இது கன்ஸ்ட்ரெயின் செட்டுனே பேர். ஸோ இவங்களெல்லாம் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸ் மேனேஜ் பண்ணி அதுலேருந்து இது பெஸ்ட் அவுட்புட் எப்படி எடுக்கிறாங்க, இதுக்கு வந்து பாடமே இருக்குது, ஆப்ரேஷன்ஸ் ரிசர்ச்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு காமன் சென்ஸ் அப்ரோச்சில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிசோர்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணினீங்கன்னா யூ வில் பி எ வெரி சக்ஸஸ்ஃபுல் லீடர். அதை தான் நீங்கள் ஜெயிச்ச எல்லா லீடர்ஸையும் பாருங்கள், அவங்க அவங்க அவங்களுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன புரிஞ்சிருப்பாங்க, அதை கரெக்டாக அந்த ஸ்ட்ரென்த்தை மட்டும் எடுத்து. இப்போ ஒரு ஆளுக்கு ஹிந்தியே தெரியல, அவருக்கு நான் ஹிந்தி சொல்லி கொடுத்து அவரை நான் நார்த் இந்தியாவுக்கு அனுப்ப போகிறேன்னு பண்ண முடியுமா, அது பண்ண முடியாது. அவருக்கு என்ன தெரியும், பாஷை தெரியுமோ அந்த ஊரில் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது தான் நம்ம கரெக்டு. ஸோ தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணணுமே தவிர தெரியாததை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அது நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு என்ன பெஸ்ட்டுன்னு பார்க்கணும், அதுதான் அதை மட்டும்தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டீம் மெம்பர், அவங்கள புரிஞ்சுக்கங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கங்க, அந்த வீக்னஸை புரிஞ்சுக்கங்க, அந்த ஸ்ட்ரென்த்தை அவங்க வெளிக்கொணர்ற மாதிரி பண்ணினீங்கன்னா
அவங்களோட பெஸ்ட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த பெஸ்ட்டு ரிசோர்ஸ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா அவங்களே ரொம்ப ஹாப்பியாக இருவாங்க. ஏன்னா தே வில் பி சக்ஸஸ்ஃபுல். அவங்க ஏன்னா அவங்களுடைய லிமிட்டேஷனை வேற ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணிடுவார், ஆனால் அவர் அதில் ப்ளஸ்ஸாக இருப்பார். ஸோ ஒரு லீடரோட இது அதுதான், இவருக்கு ப்ளஸ் இது, அவருக்கு ப்ளஸ் இது, அவருக்கு ப்ளஸ் அது. ஸோ எல்லாத்தையும் சி மூணு பேருக்குமே ஒரு இருக்கிற எல்லாரையும் கம்பைன் பண்ணும்போது எல்லாரோட ப்ளஸ்ஸும் அவங்க ஒன்று சேரும்போது அந்த மைனஸ் எல்லாம் பேலன்ஸ் ஆயிரும். ஒருவருடைய ரிசோர்ஸஸை கரெக்டாக மேனேஜ் செய்து அவர்களை பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வைத்து அதன் மூலமாக ஒரு டீமுக்கு வெற்றி கொடுப்பவரே ஒரு நல்ல லீடராக கருதப்படுவார். நீங்கள் அதே மாதிரி ஒரு நல்ல மேனேஜராக ஒரு நல்ல லீடராக விளங்குங்கள். உங்கள் ரிசோர்ஸஸை புரிந்து கொள்ளுங்கள், அதன் மூலம் பெரிய வெற்றி பெறுங்கள். அடுத்த பதிவில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.